ஹாய் யுவர்ஸ், நம்ம நியூமராலஜி பேஸ்டு Dream11 டீம் ப்ரெடிக்ஷனில் ஐபிஎலோட 9வது மேட்சை பற்றி பார்க்க போகிறோம். இதில் வந்து மும்பை இந்தியன்ஸும் ராஜஸ்தான் ராயல்ஸும் விளாட்றாங்க. 2ஆம் தேதி மதியம் 3:30 மணிக்கு இந்த மேட்ச் தொடங்குது, சரிங்களா? இதில் வந்து நம்ம எந்தெந்த பிளேயர் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, எந்தெந்த பிளேயர் ஆவரேஜ் தான் இருக்குங்கிறத பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து மும்பை இந்தியன்ஸில் எந்தெந்த பிளேயருக்கு நல்லா இருக்குங்கிறத பற்றி பார்ப்போம். அதில் ரொம்ப நல்லா இருக்குது வந்து ரோஹித் சர்மாவுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அவர் வந்து ஒரு 30+ ரன் அடிக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து திலக் வர்மா, அவருக்கும் ரொம்ப நல்லா இருக்குது, அவரும் 30+ ரன் அடிக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து டிம் டேவிட், அவருக்கும் நல்லா இருக்குது, அவரும் 30+ ரன் அடிக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இசான் கிசான், அவர் வந்து கொஞ்சம் ஆவரேஜ் தான் இருக்குது, அவருக்கு ஒரு 20-25+ ரன் அடிக்க தான் வாய்ப்பு இருக்குது அவருக்கு. அதுக்கடுத்து முருகன் அஸ்வின், அவருக்கு அவர் வந்து ஒரு விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. பும்ராவுக்கு கொஞ்சம் ஆவரேஜ் தான் இருக்கும் அந்த டேட்டில். அதுக்கடுத்து தைமல் மில்ஸ், அவருக்கு வந்து ஒரு விக்கெட் எடுக்க சான்ஸ் இருக்குது. அதுக்கடுத்து கிரண் பொல்லாடு வந்து ஒரு 20 ரன்னும் ப்ளஸ் ஒரு விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது அவருக்கு. சூரியகுமார் யாதவ், அவர் ஒரு 25+ ரன் அடிக்க வாய்ப்பு இருக்குது. சாம்ஸு, தம்பி இவங்கெல்லாம் வந்து ஒரு கொஞ்சம் ஆவரேஜ் தான் இருக்கும் அன்றைக்கி. அடுத்ததான் நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸில் வந்து எந்தெந்த பிளேயருக்கு நல்லா இருக்குங்கிறத பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ஜெய்ஸ்வால், அவர் வந்து அவருக்கு ரொம்ப நல்லா இருக்குது, அவர் வந்து ஒரு 30+ ரன் அடிக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து படிகல், அவருக்கு ரொம்ப நல்லா இருக்குது, அவர் ஒரு 40+ ரன் அடிக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து பிரசித் கிருஷ்ணா, அவர் ஒரு 2 விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து ரவிச்சந்திரன் அஸ்வின், அவர் வந்து 1-2 விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பட்லர், அவர் வந்து ஒரு 22-25 ரன் அடிக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து சஞ்சு சாம்சன், அவரும் 25 ரன் அடிக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து சாகல், அவர் வந்து 1 விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. காட்டர்னல், நீசம், ஹட்மயர், ப்ராக் இவங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஆவரேஜ் தான் இருக்கும். அதுக்கடுத்து போல்டு, அவர் வந்து ஒரு விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் யாரை வந்து கேப்டன் வைஸ் கேப்டனாக போட்டால் நல்லாயிருக்குங்கிறத பற்றி பார்ப்போம். அதில் வந்து ஜெய்ஸ்வால், படிக்கல், ரோஹித் சர்மா, பிரசித் கிருஷ்ணா இவங்க 4 பேரை மாற்றி போட்டு டீம் ட்ரை பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ப்ரைஸ் அடிக்கலாம் நீங்கள்.